எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே செல்லும் பொழுது இது இல்லாமல் செல்லாதீர்கள், அப்பொழுதுதான் பண ஈர்ப்பு இருக்கும், பணப்பையிலும் இது மாதிரி வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். வெளியே செல்லும்போதுன்னு வச்சுக்கோங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு தொழில் சம்மந்தமாக ஒருத்தட்ட பேச போகிறோம், அந்த டைம்லே ஆகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணம் என்பது நம்ம கையில் எப்பவுமே இருக்கணும். பேக்கில் ஹேண்ட் பேக்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு கைப்பை சின்ன பை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த பையிலே ஆகட்டும், இல்லை பணம் வைக்கிற பர்ஸாக இருந்தாலும் சரி, அதில் பணம் இல்லாமல் வெறும் பர்ஸாகவே வைக்கவே கூடாது. ஒரு அந்த ஒரு சின்ன சீக்ரெட் ஜிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுலையாவது நம்ம எப்பயாவது எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை ஒரு 500 ரூபா ஒழிச்சு மறைச்சி வைக்கணும். இப்போ நம்ம பேச்சுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்கிட்டே தான் போய் சேருதே, நம்மக்கிட்டே ஏன் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அவங்க வந்து பணத்தை கையாளுற விதம் அந்த மாதிரி. பணம் நம்மக்கிட்ட இல்லை, நான் கம்மியாக இருக்குதுமா மாத கடைசிமா அப்படின்னா கூட ஒரு 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா இதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். எப்பவுமே பணம் இல்லைன்ற வார்த்தையே விட்டுருங்க. காசு எப்பவுமே என்கிட்ட இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, செலவு பண்ண பத்தாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கலாம். அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில்லற காயினை ஒரு இடத்துல போட்டு வைங்க. அதை நீங்கள் வெளியில் போகும்போது ஞாபகமாக காயினை காசு எடுத்து பேக்கில் போட்டுன்னு போங்க. ஞாபகமாக பணத்தை வந்து பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, ஞாபகமாக சட்டைப்பையில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கிற காசு எதுவோ அதை கூட வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. ஆனால் பணம் ஈர்ப்பு நடைபெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கையில் பணம் இருக்கணும். அந்த பணத்தை நீங்கள் எந்த மாதிரி பாவிக்கிறீங்களோ அந்த லெவலில் தான் உங்கள்கிட்ட பணம் உங்கள்கிட்ட வரும். எப்பவுமே ஏடிஎம் வந்துலையே வச்சுக்கிட்டு கார்டிலே வச்சுக்கிட்டு ஃபோன்லேயே யூஸ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. எக்காரணம் கொண்டு ஒரு தடவையாவது ஏடிஎம்மில் எடுத்து காசை கையில் வச்சு பாருங்கள், கையில் வச்சு உபயோகப்படுத்துங்க. பணத்தை நம்ம தொட்டு ஸ்பரிசி நம்ம தொட்டு தொட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போவே சில பேர் கூட பார்த்திங்கன்னா பணத்துக்கிட்டே பேசுவாங்க. படத்துங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பணத்துக்கிட்ட நீ ஏன் என்கிட்ட வந்து சேரு, என்கிட்ட வந்து நிறைய சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். நீங்கள் பணம் எப்பவுமே உங்கள் கிட்ட உங்கள் வசம் கையில், பேக்லேயோ பர்ஸோ சின்ன பர்ஸ் எடுத்து போனாலும் இல்லை கொஞ்சம் 4 சில்லற காயின் எப்பவுமே காசு போட்டு வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தொழிலையும் நல்ல முன்னேறது கிடைக்கும், வேலையிலையும் நல்ல அபிவிருத்தி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எவ்வடியிலையாவது உங்களுக்கு அந்த பணம் காசு வந்து சேரும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.